ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் கூட ஒரு 1x1 போட்டிருக்கிறோம். அவர் பண்ண ஃபன் செம்ம ஃபன்னாக போயிருக்கோம். அவர் பண்ணதெல்லாம் பாருங்கள். அப்புறம் நான் எப்படி எப்படி அடிச்சிருப்பேன்னு பாருங்கள். கிரிட்டிக்கலான ஷாட்லாம் அடிச்சிருப்பேன். அது போக அவர் என எப்படி அடிச்சிருப்பாருன்னு மட்டும் பாருங்கள். நம்ம ஆடம் தலைவர் தான் வச்சுட்டு வந்திருக்கிறோம். வேற மாதிரி அடிப்பேன், மூமெண்ட்ஸ்லாம் வேற மாதிரி தந்திருப்பேன் பாருங்க. செம்ம ஃபன்னா போ. அவர் என்னென்ன பண்ணார்னு பாருங்க, நீங்களே சிரிப்பீங்க கைஸ். ஓகேவா? யார் யார் சிரிச்சிங்கன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம வீடியோ பார்க்கறதுக்கு முன்னால் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் ஆளுங்கிற ஆப்ஷனில் போட்டு வச்சுக்கோங்க. மறக்காமல் லைக், ஒரே ஒரு லைக் மட்டும் கொடுத்துருங்க. நம்மளுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் அடுத்த வீடியோ போடுறதுக்கு. ஓகேவா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ பாருங்கள், நம்மளுக்கு 90 டேமேஜ் அடிச்சிட்டாரு. சரி, என்ன பண்ணலாம்? என்ன போயிட்டு க்ளோவல் போட்டு நின்று மெடிக்க, வெளியே வரமாட்டேன்றாரு. க்ளோவல் போட்டு மெடிக்கிட்டு போனேன், போட்டுக்கிறேன். வந்து உட்காந்து உட்காந்து எழுந்திருக்கிறார். சரி, ஏதாவது கேட்பாராட்டுக்கு அப்படின்னு நான் இருந்தேன். சார் போயிட்டு பக்கத்தால் நின்றேன். பார்த்தா எமோட் போடுவார். ஃபஸ்ட் ரவுண்டு போடல. என்ன பாருங்கள், போக போக பாருங்கள். வந்து நின்று எமோட் போட்டு ஓடுவார் பாருங்கள். இப்போ அடிக்கிற கூப்பிட்றாரா? இப்போ ஒழுங்கம் பாருங்கள், வேற மாதிரி ஒன் டேப்பு போட்டுன்னு விழுந்துச்சு 495. அவ்வளோதான் கைஸ். அடுத்த ரவுண்டு பார்த்தீங்கன்னா அதை விட ஃபன் மேட்சாக போயிருக்கு. இப்போ நான் இங்கே போயிட்டேன், நான் ஓப்பன் போகலான்னு போனேன். சென்டோஸால் இந்த ரோட்டுக்கிட்ட போகலான்னு போவேன். இந்த ரவுண்டு அவர் எலிமினேட் ஆயிடுவார். நான் எலிமினேட் பண்ணிவிட்ருவேன். 90 அடிச்சுட்டா சரி போய் ரஷ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா அவர் சுற்றி குளோவல் போட்டு உள்ளே நின்ட்டார். மெடிக்கிட் ஏற்றிட்டு போகிறாரு. மெடிக்கிட் ஏற்றிட்டு உள்ளே நின்ட்டார். நான் கேட்டேன், ப்ரோ எப்படி ப்ரோ என்னை தெரியும் அப்படின்னு கேட்டங்காட்டி, ப்ரோ உங்கள் வீடியோலாம் நான் டெய்லி பார்ப்பேன் ப்ரோ, போட பார்த்துருவேன் ப்ரோ, ஏன் ப்ரோ இத்தனை நாள் வீடியோ போடல அப்படின்னு கேட்டார். அதுக்கான ரீசனை நான் சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் ப்ரோ நீங்கள் போன வீடியோவில் கமெண்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருந்தீங்க ப்ரோ. கமெண்ட் பண்ணி தான் ப்ரோ உங்கள்கிட்ட ஃப்ரெண்ட் ரெக்வஸ்ட்டாக கேட்டேன் அப்படின்னாரு. அப்புறம் சரி ப்ரோ வாங்க ப்ரோ, நான் சரி கூப்பிட்டேன் பா ப்ரோ, 1x1 போடலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு வந்துட்டேன். போயிட்டா நல்லா தான் வேற மாதிரி ஆனார். ஊக்காங்க மட்டும் போட்டார் அவ்வளோதான். அதுக்கப்புறம் பாருங்க, செம்ம பொண்ணாக போயிருக்கு பாருங்க. எமோட் போட்டு போவார், வந்து வந்து எமோட் போட்டு 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 போவார். யார் சாமி இவருன்னு ஆயிடுச்சு எனக்கு. இப்போ பாருங்க, நான் போறேனா, சரி போயிட்டேன். இப்போ இந்த சைடு போய் அடிச்சிடலாம் அப்படின்னா யூஏபிஎஸ் டேமேஜ் பண்ணிட்டார். எனக்கு என்ன பண்ணுறது இல்லை, ஒரு அடியாக அடிச்சுட்டு அப்புறம் பார்த்தா அவர் ஜோனில் எலிமினேட் ஆகிட்டார். நான் டேமேஜ் பண்ணங்காட்டி ஜோனில் எலிமினேட் ஆகிட்டார். அடுத்த ரவுண்டு எங்கே வந்துருக்குதுன்னா கேப் டவுனில் வந்துருச்சு. இந்த ரவுண்டு அடிச்சப்படுவார் கைஸ். ஓகேவா? பாருங்க, ஊக்கம் போட்டு வந்துடுவார். எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. நான் வேறு ஏடபிள்யூ மேலே தூக்கிட்டுனா பெரிய போன் டெக்கில் மாதிரி. ஆனால் ஒரு இடத்துல மட்டும் அடிச்சிருப்பேன், 150 அடிச்சிருப்பேன். அதுவும் அவர் வந்து ஃப்ரெண்டாங்காட்டி அந்த இடத்துல ப்ளூக்கில் 150 அடிச்சிருப்பேன். இப்போ பாருங்கள், இந்த இடத்துல சடதடனா தீவார் பாருங்கள். மேக்ஸ் அவனை எடுத்து அழுத்தி பிடிச்சிட்டாரு. நானும் என்ன பண்ணுறேன்னே தெரியல. அப்புறம் பார்த்தா க்ளோவல் போட்டால் எனக்கு கையும் வரமாட்டேங்குது. ஏன்னா இப்போ தான் ஆடி பழகிட்டுங்கிறேன், கையை வளம் வரவே மாட்டேங்குது. மெடிக்கிட் ரெண்டு இது இந்த ரெண்டு மெடிக்கிட்டையும் போட்டு எங்கே இருப்பாருன்னு தெரியாமல் நான் வேறு முன்னாள் ரிலீஸ் பண்ணிட்டேன். அவர் பார்த்தா பின்னால் இருந்துட்டார். நான் இங்கே முன்னாள் ரிலீஸ் பண்ணி அனுப்பிச்சு போகிற பின்னாலும் சொட்டார் சொட்டார்னு ரெண்டு அடி அழிச்சிட்டாரு. என்ன பண்ணுறதுங்க பாருங்கள், ஃபுல்லாக டேமேஜ் பண்ணிட்டாரு. நான் சரி மெடிக்கிட் போடலான்னு போட்டால் மெடிக்கிட்டே காணேன். நான் தான் ஏற்கனவே ரெண்டு மெடிக்கிட்டும் போட்டேனே, அந்த மெடிக்கிட் காணேன். சரி வெளில போகலாம், வெளில போய் அந்த க்ளோவல் போட்டேன். அப்புறம் பார்த்தா நான் தப்பாக ஓடிட்டேன். டோப் பண்ணி அடித்தார். சரி, இந்த ரவுண்ட் முடிஞ்சிச்சு. சரி அடுத்த ரவுண்டு வரலான்னு வந்தேன். அடுத்த ரவுண்டு எங்கன்னா கட்லிஸ்ட்டும் அவளை தந்துருக்குறாங்க. ஓகேவா? இந்த ரவுண்டில் தான் நான் என்னன்னு தெரில கைஸ். அவர் அடிச்சிருவார்னு நினைக்கிறேன், சரியாக தெரில. நான் அப்படியே வாய்ஸ் கொடுக்குறேன், சரியாக தெரில. அப்படியே பாருங்கள், ஸ்கிப் ஆனால் பாருங்கள். நம்ம சேனல்னா சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். செம்ம ஃபன்னாக போயிருக்குங்க கைஸ். ஓகேவா? நான் சரி ரஷ் பண்ணலாம் அப்படின்னு ரஷ் பண்ண. ஆமாங்க, இந்த இந்த ரவுண்டில் வந்துட்டு எல்லாம் வீட்டு மேலே ஏறி போவார் பாருங்கள். இப்போ பாருங்கள், நான் இங்கே வந்துட்டேன்னா இங்கே டேமேஜ் கொடுப்பேன். 24 போயிருக்குங்களா? அடுத்து இன்னும் கொஞ்சம் டேமேஜ் கொடுப்பேன். 24 சம்திங் தெரில, சரியாக தெரில. கொடுப்பேன் அவர் பாட்டுக்கு கொடுத்தேன்னா 40 டேமேஜ் பக்கமாக கொடுத்தேன். அவர் வேறு அங்கே போவாரா? சரி அதில் போகிறாரு, இந்த சைடு தான் வருவார் அப்படின்னு பார்த்தா ஆளக்கான எங்கே போனார்னே தெரியல. நானே இன்னாரா இங்கடா அவர் அப்படின்ட்டு தொலைவிட்டு இருக்கிறேன். திடீர்னு பார்த்தா இங்கே வீட்டு மேலே ஜம்ப் பண்ணிட்டு இருக்கிறார். இப்போ பாருங்கள், ஜம்ப் பண்ணவர் பாருங்கள் மேலே.
மேலே அதை ஜம்ப் பண்ணிட்டாரா, சரி அங்கே போகல அப்படின்னா அவர் மேலேன்ட்டு அடிக்கிறாரு, சட சட சட்டன்னு அழுத்துறாரு. நான் என்ன பண்ணுறது இல்லை, அப்பவும் அடிச்சிடும் பாருங்கள். இப்போ 103 ஹெட்ஷாட் அடி 105 ஹெட்ஷாட் அடிச்சிட்டேன். சரி ரஸ் பண்ணலான்னு பார்த்தா அவர் வேறு அங்கே திடீர்னு அங்கே வந்து நின்றுட்டார். நானும் அவர் அங்கே நிற்கலை, மேலே க்ளவுல் போட்டு மெட்ஷீட் போட்டிருந்தாரு. சரி கீழே வர வைப்போ அப்படின்ட்டு இந்த சைடு பிளாக் பண்ணிட்டு இந்த சைடு போயிட்டு நான் க்ளவுல் போட்டு போட்டு பார்க்குறேன், வரவே மாட்டேன்றாரு வெளியே. இல்லை அப்புறம் மறுபடியும் அவருக்கே பொறுமை தாங்காமல் நான் மேலே வரமாட்டேன் அப்படின்ட்டு அவர் கீழே வந்துட்டார். இந்த சைடு வந்துட்டு இங்கே உழுகும் பாருங்கள், இன்னொரு ஹெட்ஷாட் உழுகும், 112 உழுகும், அப்போ தான் சாவர் பாருங்க. வந்துட்டோம்மா, இங்கே வந்துட்டார். இப்போ இங்கே வந்துட்டாரா, நான் டேமேஜ் பண்ணிட்டு அங்கே போவேன். போய் 112 ஹெட் அடித்தது டெத் ஆயிடுவார். நாம் ஜெயிச்சு போட்டோம், ஹெட்ஷாட் அடிச்சு அடிச்சு போட்டோம். இந்த ஹெட்ஷாட்டுக்காவது ஒரு லைக் பண்ணுங்கள் கைஸ், ஓகே? ஃபர்ஸ்ட் ரவுண்ட் அடித்த ஹெட்ஷாட்டுக்கு இந்த ரவுண்டில் அடித்த ஹெட்ஷாட்டுக்கு லைக் பண்ணுங்க கைஸ், சப்போர்ட் மை சேனல் கைஸ், ஓகேவா? அடுத்த ரவுண்டு இங்கன்னா அப்சர்வேட்டரி தந்திருக்கிறாங்கண்ணா. MP40 எட்டோன்ட்ட தெரியாமல் கைப்பட்டு MP40 வேறு வந்துச்சு, ஆனால் அதுலேயும் வச்சுருப்பேன். இந்த ரவுண்டு தான் பாருங்கள் வருவார். சரி க்ளோவல் தான் கேப்பார் ஆட்டுக்குது அப்படின்னு நான் க்ளோவல் தந்துட்டேன், ஆனால் அவர்கிட்ட ஏற்கனவே க்ளோவல் வந்துருக்கு பாருங்க. எமோட் போட்டு போகிறக்கோசரம் வந்திருக்கிறார், ரிமோட் போட்டாரா, நான் க்ளோவல் க்ளோவல் தான் கேப்பார்னு நினச்சிட்டு க்ளோவல் தந்தேன், ஆனால் அவர்கிட்ட ஏற்கனவே க்ளோவல் இருந்திருக்குது. அங்கே போயிட்டு க்ளோவல் போட்டு அக்கௌண்ட்டிங் வந்து எமோட் போடுறக்கோசரம் வந்திருக்கிறாரு பாருங்க, எப்படி எப்படி எல்லாம் பண்ணுறாரு பாருங்க. சரி அப்படின்ட்டு போய் ரஷ் பண்ணலாம் அப்படின்ட்டு ரஷ் பண்ணி டேமேஜ் பண்ணுவேன், அப்புறம் மறுபடியும் மேலே போயிடுவோம், நானே மேலே போயிடுவோம் கைஸ், ஓகேவா? ஜோன் வேறு ஸ்ட்ரிங்க் ஆகி வருதா, இங்கே நின்னோம்னா நம்ம ஜோனில் எலிமினேட் ஆகிடுவோம் அப்படின்ட்டு பாப்பா வெளியில் வரல. சரி ஜோனுக்குள்ளே போகலான்ட்டு ஜோனுக்குள்ளே போயிடுவேன். அங்கே உழுகும் பாருங்கள் MP40 ஃபுல் ரெட்டு, சும்மா வர்ற மாதிரி ரெட்டு உழுகும் பாருங்கள். இந்த ஹெட்ஷாட்டில் எந்த ஹெட்ஷாட் உங்களுக்கு பிடிச்சிருக்குதுங்கிறத மட்டும் சொல்லுங்கள் கைஸ், ஓகேவா? MP40 அடிச்சது பிடிச்சிருந்தா இல்லை டெசர்ட் ஈகிள் அடிச்சிருந்து பிடிச்சிருந்துதான்னு சொல்லுங்கள் கைஸ், ஓகேவா? இங்கே வந்துட்டாரா, சரி இங்கே டேமேஜ் பண்ணிட்டேன். அப்புறம் பார்த்தா நான் மெடிகேட் போட்டு சரி சுத்திங் லெவல் போடலான்னு பார்த்தா சரி அவர் அங்கே தானே இருக்கிறாரு, ஒருத்தர் தானே, ரெண்டு பேராக இருந்தால் தான் ஒருத்தர் பின்னால் வருவார் நினச்சிட்டு நான் ஒருத்தர் தானே லெவல் கையில் வச்சு நின்று அந்த சேஃப்டிக்கு போட்டுக்கலான்ட்டு. அப்புறம் பார்த்தா இங்கே வந்து டிமில் டிமில் 2 அடி அடிச்சார். எனக்கு பார்த்தா பாதி அடி தான் மேலே விழுந்தது. சரின்ட்டு இங்கே இருந்துட்டேன், ஓடிட்டேன் நான் இந்த இடத்துல இருந்தால் ஓடிட்டு அக்கட்ட ஓட்டு. அவர் வேறு டபுள் ஷாட் கன் வச்சுக்கிறாரு, நம்ம MP40 அடிக்க முடியாதுன்ட்டு இங்கே நின்று அடிப்பேன் பாருங்கள் ஃபுல் ரெட்டு உழுந்துட்டு பாருங்கள் தொட தொட தொடன்னு வர்ற மாதிரி ஹெட்ஷாட் கைஸ், ஓகேவா? அந்த ஹெட்ஷாட்க்காக ஒரு லைக் ப்ளீஸ். அடுத்த ரவுண்டு பொச்சினாக்கில் வந்துருச்சு கைஸ், ஓகேவா? மூச்சு வாங்கி பொச்சினாக்கில் வந்துருக்கு. இங்கே உழுகும் பாருங்கள் நல்லா அழுத்திடுவேன், ஃபுல்லாக வச்சு அழுத்திடுவேன். ஹெட்ஷாட் அடித்து எவ்வளோ சீக்கிரம் முடிஞ்சிச்சுனே தெரில, சீக்கிரம் முடிஞ்சு வச்சு. சரின்ட்டு அடுத்த ரவுண்டு இங்கே வந்தாச்சு. இந்த ரவுண்டில் பண்ணுவார் பாருங்கள், சரி நான் எங்கிட்ட க்ளோவல் இல்லைன்னு நினச்சா அவர் க்ளோவல் கொடுப்பாரு, எனக்கு கொடுப்பாரு, நான் தான் எல்லோரும் வந்து ஜஸ்ட்டு க்ளோவல் இட்டு வரணும். அதனால் நான் பார்க்கலையாட்டுக்கு பார்த்தாரேன்னு தெரியல, சரியா தெரியல. உட்காந்து உட்காந்து வந்தார், வந்தது இங்கே வந்துட்டு எமௌண்ட் போட்டாரான்னு சரியா தெரியல. நான் தான் போடுவேன்னு நினைக்கிறேன், வந்து க்ளோவல் தண்ட்டாரன், க்ளோவல் தண்ட்டு ஓடுவார் பாருங்க. எமௌண்ட் போடவே இல்லை, எமௌண்ட் போடல, க்ளோவல் தண்ட்டு அவர் வாட்டுக்கு போயிட்டார். சரி நம்ம எமௌண்ட் போட்டு போகலாம் அப்படின்னு பார்த்தா அங்கே பார்த்தா ஆளுக்கான எங்கே போனார்னே தெரியல. நானும் என்னடா போச்சு எங்கடா போனாருன்னு தொலைவோ தொலைவோன்னு தொலைவேன், ரெஸ்ட் பண்ணுவேன் பாருங்கள், இப்போ கொஞ்சம் ரெஸ்ட் பண்ணுவேன், முன்னால் போவேன். ஆளுக்கான எங்கே போனாருன்னா உள்ளே அந்த பெரிய வீடு இருக்குது பார்த்தீங்களா, அந்த பெரிய வீட்டுக்குள்ளே போய் அந்த மரக்கட்டை, ரெண்டு மரக்கட்டை இருக்கும் பார்த்தீங்களா, அந்த ஓரத்தில் எஜ்ஜில் ஒரு ரெண்டு மரக்கட்டை இருக்கும் பாருங்கள், அங்கே போய் உட்காந்துப்பார் கைஸ். நானும் அதை பார்க்கவே இப்போ பார்க்கவே இல்லை, வீடியோ முடிஞ்சதுக்கப்புறம் தான் பார்த்தேன். அவர் அங்கே போய் உட்காந்துட்டாரு, எடுத்து சொட 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 சொடன்னு அழுத்திட்டார். எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல, இந்த இங்கே க்ளோவல் போட்டுக்கிறாரா, சரி இங்கே தான் இருப்பாராட்டுக்குது அப்படின்ட்டு நான் நான் வாட்டுக்கு அசால்ட்டாக ஓடினேன். இதை இங்கிருந்து அழுத்திட்டார் பாருங்க, எவ்வளோ பிளட்டாக காணும். சரி எப்படியோ பரவாயில்ல, கொஞ்சம் ஃபன்னாக தான் போட்டு அப்படின்ட்டு நானும் க்ளோவல் போட மீன் நின்ட்டேங்க கைஸ், ஓகேவா? இப்போ போய் அழுத்துவான டபுள் ஷாட் கன் காட்டி அடிச்சிட்டார் அவர், மேக்ஸ் 7, சாரி கைஸ் மேக்ஸ் 7 அடிச்சுட்டு புஷப்பட்டு உட்காந்துட்டார். அடுத்த ரவுண்டு எங்கன்னா இந்த ரவுண்டு தான் பாதி நான் கட் பண்ணிட்டேன், கட் பண்ணிட்டேன். சரி எமோட் போட்டு அவரும் பாருங்க எமோட் போட்டே இருப்பார், கொஞ்சம் நேரத்துக்கு எமோட் போடுவோம். சரி அப்படின்ட்டு நானே போனேன், ப்ரோ எமோட் போடாதீங்க அப்படின்ட்டு நானே வெளில போ தனியாக போயிட்டு சரி ப்ராக்டிக் இப்போ தானே ஆடிட்டுக்கிறா, சரி இவர் வச்சா கொஞ்சம் ப்ராக்டிக்ஸ் எடுத்துக்கலாம் அப்படின்ட்டு ஏட விளிம்பில் அடிச்சு அடிச்சு பார்த்துக்கிட்டு இருந்தேன் கைஸ், ஓகேவா? ஓ அடிக்கிறான் அடிக்கிறான், ஆனால் மேலே ஒரு புள்ளட்டும் பட மாட்டேன்ட்டுச்சு, அப்புறம் கடுப்பாயிடுச்சு எனக்கு. சரி இவர் ஃப்ரெண்ட் ஆகிட்டே இருக்கிறாரு அப்படின்ட்டு போய் போயிட்டார். நாமளும் க்ளோவல் போட்டோம், சரி அவர் தெரிஞ்சுக்கிட்டார், சரி அடிக்கலாம் அப்படின்ட்டு சென்ட்ரல் ஜோன் வரைக்கும் வெயிட் பண்ணி சென்ட்ரல் ஜோன்லாம் அல்ல அப்படின்னு நினச்சிட்டாரு ஆட்டுக்குது. அப்புறம் சரின்ட்டு ரஷ் பண்ணிட்டேன், பண்ணி அங்கே ஒன்று உழுகும் பாருங்கள் பொழிச்சுன்னு
நல்லா வாங்குவார் கைஸ் தலையிலேயே வாங்குவார் இப்போ பாருங்க. ஆனால் ஃபுல் ரேட் விடுங்க சாரி, அதை போல்ட்டு வந்து தானே நம்மளுக்கு பார்த்தீங்களா நல்லா எல்லோ டாட் எல்லோ டேமேஜ் தான் வந்து தானே நம்மளுக்கு ஹெட்ஷாட் வந்துச்சு, அதுதான் நம்மளோட மகிமை அப்படிங்கிற மாதிரி. அடுத்து இங்கே ஒரு 150 அடிச்சிட்டேன், எப்படியோ ட்ரை பண்ணி அடிச்சிட்டேன், ஆனால் பார்த்தா அவர் டிஃப்ரெண்ட் ஆகிட்டு வந்துட்டார். அதனால் அந்த 150 சேர் மெடிக்கிட்டு போட்டார். நானும் இங்கே நின்றுட்டு சரி ட்ரைனிங் எடுக்கலாம் ப்ராக்டிக்ஸ் எடுக்கலாம்னு எடுத்துகிட்டு கேட்குறேன், பாட்டு அவர் வெளியே வர மாட்டேன்றேன். நான் பாருங்க எவ்வளோ நேரம் சுட்டு சுட்டு கிளவல் போட்டு போட்டு பழகிட்டே இருப்போம், வெளியே வர மாட்டேன்றார். அப்புறம் பண்ணுவார் பாருங்க, ஊக்காங்க போட்டு வருவார் சொர சொடன் வந்து மேக்ஸ் ஒன்று கழிச்சு பிடிச்சிருவார். நானும் என்ன பண்ணுறேன்னே தெரியல. எனக்கு அங்கே பாரு, இப்போ பாருங்க நான் போகிறேன்னா ரன் பண்ணி போகிறேன்னா இந்த இந்த மூலையில் ஒழிஞ்சிக்கிட்டு இருப்பார். போனே டேமேஜ் பண்ணுவார் பாருங்க, லைட்டாக லைட்டாக டேமேஜ் பண்ணிட்டார். சரிங்களா இருக்கிறாரு அப்படின்ட்டு மேடம் மேட்டும் ஒரு அடி அடிப்பாக நான் வெளியில் வரல. அவர் வெளியில் வந்து இந்த கொஞ்சம் 150 விழுந்துருக்கோம். சரி நீங்கள் அப்போனா இங்கே எங்கே இருக்கிறாருன்னு தெரியல. அப்புறம் பார்த்தா ஊக்காங்க புஷப் போட்டு ஓடுவார் பாருங்க, அது அங்கே ஓடுறாரு பாருங்களா அழியான்னு பார்த்தா மிஸ் ஆயிடுச்சு. அடுத்து இங்கே வந்துடுவார், மறுபடியும் புஷப் போட்டு அந்த புஷ் முடியாமே அப்படியே வந்து தட 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 அழுத்தி பிடிச்சிருவார். நானும் கிளவல் போடுறேன் உழுவ மாட்டேன்றது, எனக்கு வேறு கை வேறு வர மாட்டேங்குது, படப்படனாகி போச்சு. அவ்வளோதான் சரி இதனால் விட்டா வீடியோ ரொம்ப லென்த்தாக போயிருந்துட்டு என்கிட்ட நின்று டபுள் புல்லட்டி தூக்கிட்டு வந்துட்டேன். அந்த சரி எங்கே இருக்கிறாருன்னு பார்த்தா அந்த மாதிரி முன்னால் உள்ளே கொண்டிருப்பாரு அப்படின்னு நினச்சி உள்ள வந்தால் உள்ளே இல்லை வெளியில் நின்றுருக்கிறார் கைஸ். ஓகேவா, இந்த ரவுண்டில் வந்துட்டு எனக்கு கொஞ்சம் டென்ஷன் ஆயிடுச்சு, ஏன்னா அது வந்து உள்ளே போயிட்டு அங்கேயும் இங்கேயும் போய் போய் ஆடுறங்காட்டி எனக்கு கை வர மாட்டேங்குது, ஒன்றும் வர மாட்டேங்குது. சரி ரஷ் பண்ணி முடிச்சிடல அப்படின்னு நான் பாட்டுக்கு உள்ளே ரஷ் பண்ணுறேன், ஆனால் எங்கே போனார்னே தெரில, வரவே மாட்டேன்றாரு, எந்த மூலையில் நிற்கிறாருங்கூட தெரில கைஸ். ஓகேவா, அப்போ தான் ஃபோன் வேறு வந்துச்சு. அடுத்து சரி இங்கே இருக்கிறாரு அப்படின்னு நான் வெளில போனேன், காணா மறுபடியும் காணா மறுபடியும் இங்கே குளோவல் போட்டு போகிறேன். நான் பாட்டுக்கு ரஷ் பண்ணிகிட்டே இருக்கிறேன், எந்த இதுக்குள்ளே இருக்கிறாருன்னு தெரியல. அப்புறம் இங்கே சுற்றி வருவார் பாருங்க, என்னோட குளோவல் சுற்றி ஒரு ரெண்டு புல்லட் அடிச்சிருவேன் நல்லா அடிச்சிருவேன். அப்புறம் மறுபடியும் சரி ரில் அவுட் பண்ணிவிட்டு சுற்றி போனால் அங்கே காணும் ஆளை காணும். அப்புறம் தாங்க எம்டன் எடுத்து தட 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 தடச்சிடன்னு நான் மூணு புல்லட் அழுத்தி பிடிச்சி மேட்சை வின் பண்ணிடுவோம். ஓகே கைஸ்னா சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.